السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அழகான துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை பிரார்த்தனை செய்வார்கள், இந்த துஆவை கொண்டு பிரார்த்தனை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி சுனன் அபிதாவூதிலே 1510 இலக்கத்தில் இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய செய்தி. அதுபோல் சுனன் திருமிதியிலே 3551 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி. அதுபோல் சுனன் இப்னு மாஜாவிலே இந்த செய்தி 3830 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. ஒரு அழகான துஆ. இந்த துஆவை நாங்கள் எப்பொழுதும் சொல்லிக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த இறுதிப்பத்தின் இரவுகளில் கூட நம்ம சொல்லிக்கொள்ளலாம். அதில் நேரம் என்ன குறிப்பிடப்படவில்லை. இப்னு மாஜாவிலே வரக்கூடிய அறிவிப்பில் அபுல் ஹசன தனாஃபிசி அவர் சொல்கிறார், நான் வக்கீடத்தில் கேட்டேன், இந்த துவா அகூலுஹு ஃபி குனூத்தில் வித்ர், வித்ருடைய குனூத்திலே நான் ஓதுவதா என்று கேட்டேன். கால நஅம், ஆம் என்று அவர் சொன்னார் என்ற ஒரு செய்தி வருது. அப்படின்றால் நம்ம எல்லா விஷயத்திலும் இந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இந்த வித்ருடைய குனூத் அப்படின்றது கருத்து முரண்பாடான ஒரு அம்சம். வக்கே பூண்ட அறிஞர்கள் இதில் வரக்கூடிய ஹசனத் அபுல் ஹசனத் தனாஃபிசி போன்ற அறிஞர்களெல்லாம் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க, சரி கண்டிருக்கிறார்கள் வித்தருடைய குணூத்தை. அதனால் அவர்கள் அதில் ஓதலாமா அப்படி என்று கேட்கிறார்கள். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வித்தருடைய குணூத்துடைய விஷயத்திலே என்ன அது வந்து சரியான ஒன்றாக காணவில்லை. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி கேட்டதாக எந்த விதமான செய்திகளும் ஆதாரங்களும் வித்தருடைய குணூத்துக்கு இல்லை என்பதனால் நம்ம அதை செய்வது கிடையாது. மற்றபடி இந்த துஆவை நம்ம எல்லா துஆக்களிலேயும் என்ன செய்யலாம், எல்லா இடங்களிலும் இந்த துஆவை கேட்கலாம். பிரார்த்தனைகள் ஒவ்வொரு இடத்திலும் நம்ம என்ன செய்யலாம், ஒரு அழகான பிரார்த்தனை இதை நம்ம கேட்கலாம். ஹைர், இந்த துஆல கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுஉ, நபி அவர்கள் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி அப்படின்னு சொன்னால், ரப்பி அஇன்னி வலா துஇன் அலைய, வன்சுர்னி வலா தன்சுர் அலைய, வம்குர்லி வலா தம்குர் அலைய, வஹ்தினி வயஸ்ஸிர் ஹுதாய இலைய, வன்சுர்னி அலா மன் பகா அலைய, அல்லாஹும்ம ஜஅல்னி லக ஷாகிரன் லக தாகிரன் லக ராஹிபன் லக மித்வாஅன் இலைக முஹ்பிதன் அவ் முனீபன், ரப்பி தகப்பல் தௌபதி வஹ்ஸில் ஹௌபதி வ அஜிப் தஅவதி வ தப்பித் ஹுஜ்ஜதி வ ஹதி கல்பி வ சத்தித் லிசானி வஸ்லுல் ஸகீமத கல்பி. இப்படி ஒரு அழகான ஒரு துஆ. அதாவது இந்த துஆவில் நம்ம பார்க்குறோம், அதாவது இதில் சின்ன சின்ன வார்த்தை வித்தியாசங்கள் வேறு அறிவிப்புகளில் வருது. அதில் வந்து இலைக்க அவ்வாஹன் முனீபா அப்படின்ற ஒரு வார்த்தை வித்தியாசம், அதுபோல் ஒரு சில வார்த்தை வித்தியாசங்கள் இந்த மூணு அறிவிப்பில் ஷக்காரன் என்று வருது. ஷாக்கிரனுக்கு பதிலாக ஜால்னி இலக்க ஷக்காரன் அப்படி என்ற ஒரு வார்த்தை என்ன செய்து வருது. இந்த மாதிரி ஒரு சில வித்தியாசங்கள் என்ன செய்து உண்டு. மற்றபடி கருத்துக்கள் எல்லாமே ஒன்றான ஒரு அழகான துவா. ரப்பி அஇன்னி, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், வலா துஇன் அலைய எனக்கு எதிராக எனக்கு துணை புரிந்து விடாதே அப்படின்ற என்ன, ரப்பி அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்கென்றெல்லாம் நம்ம துவா கேட்போம். அதாவது யா அல்லாஹ் உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு, உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்வதா, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, உன்னை வணங்குவதற்கு, அஇன்னி எனக்கு உதவி செய் அப்படின்னு வருது. அப்படின்னா ரப்பி அஇன்னி என்றா உலக வாழ்க்கைக்கும் உதவி செய், உன்னை வணங்க, உனக்கு துவா கேட்க, உன்னிடத்த குரான் ஓத, உன்னை ஞாபகப்படுத்த எனக்கு அஇன்னி எனக்கு உதவி செய். வலா துஇன் அலைய, அந்த உதவி வந்து எனக்கு என்ன, உன்னை ஞாபகப்படுத்தாத அமைப்பில், உன்னை குர்ஆன் ஓதாத அமைப்பில், திக்ரு செய்யாத அமைப்பில், தொழாத அமைப்பிலான உதவியாக அது இருந்துடக்கூடாது. எனக்கு வரக்கூடிய பொருளாதாரம், எனக்கு வரக்கூடிய சூழல்கள், எனக்கு வரக்கூடிய வசதிகள்லாம் உனக்கு எதிராக நான் நடந்து கொள்கின்ற அமைப்பில் அந்த உதவிகள் இருக்கக்கூடாது. ரப்பி அஇன்னி வலா துஇன் அலைய, வன்சுர்னி வலா தன்சுர் அலை, எனக்கு உதவி செய், எனக்கு எதிராக உதவி செய்து விடாது. என்ன, நீ தரக்கூடிய உதவிகளெல்லாம் எனக்கு உன் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய, என் குடும்பத்தை சேர்ந்து நடக்கக்கூடிய, மார்க்கத்துக்கு ஒப்பாகக்கூடிய, அதாவது மார்க்கத்துக்கு எனது ஒத்துழைக்கக்கூடிய மாதிரியான ஒரு உதவியாக இருக்கணும். அதுக்கு எதிரான உதவிகளை நீ செஞ்சிடாத. வம் குர்லி வலா தம் குர் அலைய, எந்த விதமான ஒரு சதியை நீ செய்தாலும் அது எனக்கு சார்பான ஒரு சதியாக நீ செய்துவிடு, எனக்கு எதிராக செய்து விடாது. அப்படின்னா என்ன, இறைவனிடத்தில் அந்த சதி அப்படின்ற வார்த்தை என்ன என்றால்,
திடீரென மனிதன் அறியாத புறத்தில் அவன் நல்லது என்று போய்கொண்டிருக்கிற டைமில் தலைகீழாக நிலைமைகள் மாறுவது வந்து இறைவனுடைய சதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். விளங்கிட்டா? அது இறைவனுக்கே உரிய ஆற்றலால் இறைவன் செய்வது. இது வந்து எனக்கு நீ எதிராக செஞ்சிடாத, எனக்கு சார்பாக செய். நான் நம்பி, அதாவது நான் ஒரு கெட்டுப்போற மாறி இருக்கிற டைமில் திடீர்னு ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடந்து நான் நல்லவனாக மாறுறது தான் நீ எனக்கு செய்கிற ஒரு வேலையாக இருக்கணும். மற்றபடி நான் நல்லது என்று நினச்சி போகிற இடத்துல எனக்கு தலைகீழாக கெட்ட சூழல்கள் அமைந்து விடுவதை விட்டும் நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். என் மீது யார் அத்துமீறினார்களோ, எனக்கு யார் அநியாயம் செய்தார்களோ, எல்லை மீறினார்களோ, அவர்களுக்கு எதிராக எனக்கு உதவி செய்துவிடும். வன்சூர்ணி, எனக்கு அநியாயம், எனது குடும்பத்தில், எனது வாழ்க்கையில், எனது பொருளாதாரத்தில், அப்படியெல்லாம் என் மீது யார் அநியாயம் செய்து நான் என்னை வந்து ஒடுக்கினார்களோ அவர்களுக்கு எதிராக எனக்கு உதவி செய்து விடு. ரப்பி ஜஅல்னி லக்க ஷக்காரன் அல்லது ஷாக்கிரன், யா அல்லாஹ், நான் உன்னை நன்றி செலுத்தக்கூடியவனாக நீ என்னை ஆக்கிவிடு. உனக்கு நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை நீ ஆக்கிவிடு. அதே போல் லக்க தாக்கிரன், உன்னை ஞாபகப்படுத்தக்கூடியவன், திக்ர் செய்யக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு. லக்க ராஹிபன், உன்னை அஞ்சி பயந்து உனக்காக நான் எல்லாவற்றையும் துறந்து வாழக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு. லக்கமி துவான், உன்னை மிகவும் வழிபடக்கூடியவனாக, உன்னை நான் மிகவும் வழிபடக்கூடியவனாக ஆக்கிவிடு. லக்க இலைக்க முஹ்பிதன், அதாவது உன் பக்கம் சாயக்கூடியவனாக, பணியக்கூடியவனாக, அஞ்சக்கூடியவனாக ஆக்கிவிடு. அப்படி அல்லாஹும்மி ஜஅல்னி லக்க ஷாகிரன் லக்க தாகிரன் லக்க ராஹிபன் லக்க மித்வான் இலைக்க முஹ்பிதன் முனீபன், அதாவது உன்னை உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக, உன்னை ஞாபகப்படுத்தக்கூடியவனாக, உன்னை அஞ்சக்கூடியவனாக, உன் பக்கம் உன்னை வழிபடக்கூடியவனாக, உனக்கு பணிந்தவனாக, உன் பக்கம் மீளக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு. உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக, உன்னை ஞாபகப்படுத்தக்கூடியவனாக, உன்னை அஞ்சியவனாக, உனக்கு மிகவும் வழிபட்டவனாக, உன் பக்கம் அசாய்ந்தவனாக, உன் பக்கம் பணிந்தவனாக, உன் பக்கம் மீளக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு. ரப்பி தகப்பல் தௌபதி, யா அல்லாஹ், எனது தௌபாவை அங்கீகரித்து விடு, நான் கேட்கிற தௌபாவை அங்கீகரித்து விடு. வஹ்ஸில் ஹௌபதி, என் பாவங்களை நீ அழித்து விடு. வ அஜிபு தஅவதி, எனது பிரார்த்தனை நீ அங்கீகரித்துக் கொள். வ சப்பித் ஹுஜ்ஜதி, எனது ஆதாரத்தை, எனது அதாவது நான் உன் சார்பாக உன் சொர்க்கத்துக்கு இணைவதற்காக நான் செய்யக்கூடிய அந்த அதான் ஹுஜ்ஜா, அந்த ஹுஜ்ஜத்தை வந்து உறுதிப்படுத்தினி. அந்த நிலைகளை, அந்த நம்பிக்கைகளை, அந்த செயல்களை எனக்கு உறுதிப்படுத்து. வஹ்தி கல்பி, என் இதயத்துக்கு நீ வழிகாட்டு. வஸ்ஸத்தித் லிசானி, எனது நாக்கை நேர்படுத்து, அதை நேர்மையாக்க, அதை சரியான வழியில் இந்த நாக்கை செலுத்து. வஸ்லுல் சஹீமத்த கல்பி, என் உள்ளத்திலே உள்ள குரோதம், வெஞ்சம், பொறாமை, வஞ்சகம், மோசமான எண்ணங்கள், இது போன்ற சந்தேகங்கள், வடுக்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிடு, அகற்றிவிடு, நகர்த்திவிடு, அதை முழுமையாக சுத்தம் செய்துவிடு. வஸ்லுல் சஹீமத்த கல்பி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு அழகான ஒரு துஆ. இதில் ஒரு சில இடங்களில் வந்து வார்த்தை வஹ்தினி, அதோட வயஸ்ஸிரில் ஹுதாலி, வயஸ்ஸிரில் ஹுதாலி என்றதோட வஹ்தி, எனக்கு வழிகாட்டு, வயஸ்ஸிரில் ஹுதாலி, எனக்கு வழியை லேசுப்படுத்து. அதேபோல் ஷாக்கிரன் இடத்துல ஷக்காரன் என்று வருது, தக்காரன், ரஹாபன் அப்படி என்று சில இடங்களில் வருது, அவ்வாஹன் அப்படி என்று வருது, அதாவது அவ்வாஹன் அப்படி என்று வருது ஒரு சில இடங்களில். அதே போல் இதுதான் அந்த சின்ன வித்தியாசங்கள். மற்றபடி இந்த துஆ மறுபடியும் சொல்கிற பாருங்கள், ரப்பி அஇன்னி வலா துஇன் அலைய, யா அல்லாஹ், எனக்கு உதவி செய், எனக்கு எதிராக உதவி செய்யாத. ஒன் சுர்னி வலா தன்சுர் அலைய, எனக்கு உதவி செய், எனக்கு துணை புரி, இது எனக்கு உதவி செய், எனக்கு எதிராக உணவு செய்து விடாய. வலா தன்சுர் அலைய, ஒம் குர்லி வலா தம்குர் அலைய, மூன்று பகுதி இது. ஒம் குர்லி வலா தம்குர் அலைய, எனக்கு சார்பாக நீ சதி செய்து விட, எனக்கு எதிராக சதி செய்து விடாது. வஹ்தினி வயஸ்ஸிர் ஹுதாய இலைய, வஹ்தினி, எனக்கு நேர்வழிகாட்டு. வயஸ்ஸிர் ஹுதாய இலைய, எனக்கு என் நேர்வழியை இலகுபடுத்து. நான்கு அம்சங்கள். வன்சுர்னி அலாமம் பகா அலைய, எனக்கு எதிராக நடந்தவர்களுக்கு எதிராக எனக்கு உதவி செய். அஞ்சு அம்சம். அல்லாஹும் ஜஅல்னி லக்க ஷாகிரன் லக்க தாகிரன் லக்க ராஹிபன் லக்க மித்வான் இலைக்க முஹ்பிதன் முனீபா.
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், யா அல்லாஹ் எனக்கு உன்னிடத்தில் நன்றி நன்றி உள்ளவனாக, உன்னை ஞாபகப்படுத்தக்கூடியனாக, உன்னை அஞ்சியவனாக, உனக்கு வழிபட்டவனாக, உன் பக்கம் பணிந்தவனாக, உன் பக்கம் மீண்டவனாக. ஆரம்சங்கள் அந்த அஞ்சோடு இது ஆறு. அதுக்கு பின்னால் ரப்பி தகப்பல் தௌபத்தி என்ற தௌபாவை ஏற்றுக்கொள், வஹ்ஸில் ஹௌபத்தி எனது பாவத்தை அழித்துவிடு, வ அஜிபு தஅவத்தி எனது பிரார்த்தனை அங்கீகரித்துக்கொள், வசப்பித் ஹுஜ்ஜதி எனது ஆதாரத்தை உறுதிப்படுத்து, வஹ்தி கல்பி என் இதயத்துக்கு நேர்வழி காட்டு, வசத்தித் லிசானி என் நாவை நேர்படுத்து, வஸ்லுல் சஹீமத கல்பி என் உள்ளத்தின் குரோதங்கள் வஞ்சகங்கள் பொறாமை பெருமை சந்தேகம் கெட்ட குணங்கள் வடுக்கல் எல்லாவற்றையும் நீக்கிவிடு. அப்போ சுப்ஹானல்லாஹ், ஒன்று இரண்டு அதாவது முக்கியமாக மூன்று நான்கு அஞ்சு ஆரம்ப பிரார்த்தனைகளும், அதுக்கு பின்னால் இறைவன் பக்கம் மீள்கிற விஷயத்தில் ஆறு அம்சங்களும், அதுக்கு பின்னால் அதாவது தகப்பல் தௌபதி, வஹ்ஸில் ஹௌபதி, வஜிப் தஅவதி, வஸப்பித் ஹுஜ்ஜதி, வஹ்தி கல்பி, வஸத்தித் லிசானி, வஸ்லுல் ஸஹீமத கல்பி. அப்போ இது ஒரு ஏழு அம்சங்கள். அப்போ ஏழும் கிட்டத்தட்ட 12-19 அம்சங்களை கொண்ட ஒரு அழகான துஆ இந்த நாட்களில் நம்ம கேட்கலாம். எந்த நேரத்திலும் கேட்கலாம், குறிப்பிட்ட எந்த நேரத்தில் மட்டுமில்லை, எந்த நேரத்திலும் நம்ம கேட்கலாம். இந்த நேரத்திலும் இந்த துஆவை நம்ம கேட்டு அல்லாஹ்விடத்தில் ஒட்டுமொத்தமான விஷயங்களை நம்ம பார்த்து கேட்டு நம்ம மனநமிட்டவர்களாகவும் அல்லது பார்த்து கேட்டவர்களாகவும் அதன் மூலம் அல்லாஹு தாலா இந்த துஆவை கபூல் செய்தவர்களாகவும் எங்களை ஆக்கியல் புரிவானாக. ஒரு அழகான துஆ, குறிப்பாக வஸ்லுல் ஸஹீமத கல்பி உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு துஆ. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இந்த துஆவை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஷேக் அப்துல்லா சஅத் போன்ற அறிஞர்கள் இதை சஹி என்று சொல்லிக்கிறாங்க. இஸ்னாதில் ஷேக் அல்பானி, ஷுஐப் அல் அர்னா ஊத் அது போல் இன்னும் பல அறிஞர்கள் இதை சஹி என்று சொல்லிக்கிறாங்க. இந்த இஸ்னாதில் எந்த குறைமற்ற ஒரு அழகான ஒரு துஆ. இந்த செய்தி நான் ஏற்கனவே சொன்னது போல் அபுதாவு திருமிதி இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم.